உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்களா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமா செய்ய போறாருங்க, ரொம்ப அவசரமா செய்ய போறாரு. எதை அவசரமா செய்ய போறாருனா, சின்னவர்களாகிய உங்களை ஆயிரமாக மாற்ற போறாதாங்க. நல்லா இருக்குல்ல, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆயிரம் மடங்கு, தௌசண்ட் டைம் உங்களை பெருக வைக்க போற, தௌசண்ட் டைம். நீங்க சின்னவங்க, உங்களை தௌசண்ட் டைம் மல்டிப்ளை பண்ணி உங்களை ஆயிரமாய் மாற்ற போறார். பலத்த சதையை மாற்ற போற, ஸ்ட்ராங்காக மாற்ற போற. இயேசுவால் தான் முடியும், கரெக்டா? ஒரு டாக்டரால முடியாது, ஒரு படிப்பால முடியாது. தேவன் நினைச்சா உங்களை ஆயிரம் மடங்கு உயர்த்த முடியும், ஆயிரம் மடங்கு உங்களை பெருக வைக்க முடியும். யாருக்காகவும் அவர் காத்திருக்கிறது போறது இல்லை. அவர் நினைக்க வேண்டியதை அவர் செய்துட்டு போயிடுவார். அவனுதான், அவருக்கு இது ரொம்ப முக்கியம், தீவிரமா செய்ய போறாரு. ஆனால் யாருக்காகவோ மற்றவங்களுக்காகலாம் காத்துட்டு இருக்க மாட்டாரு, சரிங்களாங்க? உங்களை ஆயிரமா மாத்துறதுக்கு யாருக்காகவும் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. தாவீது அப்பா ஈசாய் கிட்ட, நீ என்னைக்கு லீவ் விட்டு தாவீதை நான் என்னைக்கு பெரியவனா ஆக முடியும், மனசுல ஏவல் விட்டு அவர் வந்து ஏவினார், மனதை ஏவிட்டார். லீவு விட்டுரு, தாவீதுக்கு லீவு விடு. ஆடு மாடு நீ யாரை வேணா வேணா வச்சுக்கோ, இன்னைக்கு லீவ் விட்டுரு. நேரா போர்க்களத்துக்கு கொண்டு போய் ஆனா ஆயிரமாய் மாற்றினார், பலத்த சாதியாய் மாற்றினார். கோலியாத்த முறிய வச்சான், படை தளபதி கிடைச்சிருச்சு. ஒரே நாள் யாருக்காகவும் காத்திருக்கல. நீ ஆடு மாடு மேய்க்கிறத இருந்தா யார வேணா வச்சு மேய்ச்சுக்கோ, நான் தாவீதுக்கு லீவ் விட்டுரு அப்படின்னு அவங்க அப்பா ஈசாயுடைய மனசுல ஏறி கொண்டு போய் நேரா போர்க்களம், போர்க்களத்துல ஆயிரமாய் மாறணும். தேவன் அவனை பிரிக வைத்தார், படைத்தளபதி பதவி வந்துருது, இளவரசி மீதாலோட கல்யாணம் ஆகுது. தேவன் யாருக்காகவும் அவர் காத்துட்டு இருக்க மாட்டார், சரிங்களாங்க? இப்ப ஈசாய் மட்டும் சொல்லியிருந்தா அவன் என்னன்னு சொல்லியிருப்பான், ஐயோ ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு நான் எங்கே போவேன், யாரை போய் தேடுறதுன்னா யோசித்திருப்பான்ல. ஆனால் தேவன் தீவிரமாய் செய்ய வேண்டியதை அவர் யாருக்காகவும் காத்துட்டு இருக்க மாட்டார். ஈசாய் வந்து யாரை வச்சு அப்புறம் அந்த தொழிலை கவனிச்சான்னு தெரியல, ஆனால் தாவீத தேவன் ஆயிரமாய் மாற்றினார். தேவன் உங்களை பலத்த சாதியாய் மாற்றணும்னு நினைக்கிறார். யாருக்காகவும் எதற்காகவும் அவர் காத்திருக்க விரும்பவில்லை. ஆயிரமாய் உங்களை ஆயிரமாய் பலத்த சாதியாய் மாத்துறதுக்கு அவர் யாருக்காகவும் காத்துட்டு இருக்க போறது இல்லை. ரொம்ப ஸ்பீடா அவசர அவசரமா செய்ய போறார், ரொம்ப முக்கியம், ஸ்பீடா செய்ய போறார். எகிப்து நாட்டு ராஜாவை தூங்க விடல, நீ நிம்மதியா தூங்குற, இப்ப எனக்கு யோசிப்பு ஆயிரம் மடங்கு நான் பெருக வைக்கணும், அவனை பலத்த ஜாதி ஆகணும்னு சொல்லிட்டு தூக்கத்துல, அந்த ராஜாவுடைய தூக்கத்துல நல்ல ஒரு பயங்கரமான கனவு கொடுத்துடுறாரு. தூங்க முடியல ராஜாவால், காலையிலேருந்து ஒரே குழப்படி. தீவிரமாய் யோசிப்பு கனவுக்கு அர்த்தத்தை சொல்லுவான், கூட்டிகிட்டு வந்துருங்க. தீவிரமாய் கூட்டிகிட்டு வந்து அவனை ஆயிரம் மடங்கு உயர்த்திட்டார். தேவன் அப்படிதான், அவர் வந்து ஆயிரம் மடங்கு ஒருவனை மாற்றணும்னு நினச்சாருன்னா அவளை தான் மாற்றிடுவார், தீவிரமாக செய்வார் அதுவும், சரிங்களாங்க? இந்த ராஜாவை கொண்டு அவனை உயர்த்தினார், பலத்த ஜாதியாய் மாத்திட்டார், ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திட்டார். எகிப்திலே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா யோசிப்ப மாத்திட்டார். தேவன் அப்படிதான் தீவிரமா செய்யப்படுறார், யாருக்காகவும் அவர் காத்திருக்க மாட்டார். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறா டக்குன்னு செய்துட்டு போயிடுவாருங்க, சரிங்களா? ஐயோ இது பண்ணணும், இதுக்காக காத்துட்டு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, டக்குன்னு அவர் நினைச்சா அவள்தான் ஒரே நிமிடத்துல உங்களை மாத்த முடியும். தீவிரமா மாத்த போற, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இது தீவிரமா செய்ய போற, ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபம் பண்ணாமா? பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க, இரக்கம் காட்டுங்க, இரக்கம் செய்யுங்க. உங்க பிள்ளைங்களை சின்னவர்களாகிய உங்க பிள்ளைங்களை, சிறியவர்களாகிய உங்க பிள்ளைங்களை ஆயிரமாய் தௌசண்ட் டைம் மல்டிப்ளை பண்ண, தௌசண்ட் ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த அளவு பெருக வைக்க போறீங்க.
1000 மடங்கு உயர்த்தி வைக்க போறீங்க. உங்களால மட்டும்தான்ப்பா முடியும், இந்த பூமியில உள்ள யாராலையும் முடியாது. பலத்த சாதியாய் மாத்த போறீங்க உங்க பிள்ளைங்க. இதற்காக நன்றி. அதுவும் தீவிரமா செய்யுங்க, அவசர அவசரமா செய்ய போறீங்க. யாருக்காக நீங்க காத்துட்டு இருக்க மாட்டீங்க, உங்க பிள்ளைங்களை உயரத்துல வைக்கிறீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவர்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரில் ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்பும், ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்க பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் தலைமுகளால் எல்லா வியாதிகளும், பலவீனம், கேன்சர் போன்ற வியாதிகள், மரணப்படுக்கைக்கு சரியாக்குவதா. உங்களுடைய தலைமுகளால் எல்லா வியாதிகளும் சரியாக்குவதா சாமி. எவ்வளவு நாள் தான் உங்க பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க, எத்தனை நாள் தான் டேப்லெட்டே போடுவாங்க. சீக்கிரமா அவங்களுக்கு தயவு செய்து சுகம் கொடுங்கப்பா. உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க, ஆசீர்வதிக்க உங்களை விட்டு வேற யார் இருக்கா? ஆசீர்வதிங்க. ஜீவ புஸ்தகத்துல எங்க பேரை எழுதி வைங்க. கிறுக்கி போட்டுடாதீங்க, நரகத்துல போட்டுடாதீங்க சாமி. உமக்கு நன்றி. பூமியில நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு நொடி நீங்க வரப்போறீங்க. அப்பா மறுரூபமாகணும், வேறு உடம்பை பெற்று நாங்கள் பறந்து உங்களை நோக்கி வரோம். பரிசுத்தமா வச்சுக்கோங்க. அந்த கிறிஸ்துவை விட்டுட்டு போயிடாதீங்க. நாங்கள் புதிய பூமிக்குள் உள்ள போறதுக்கு சிலாக்கியத்தை கொடுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு உங்களை கெளப்பிதாவே அவங்க. நாளைக்கு பார்க்கலாம்.